அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி ஆன்மீக தகவல் பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வயதான காலத்தில் காசி ராமேஸ்வரன் போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்திலே இருக்குது அப்படின்னா, அதிலும் அதனுடைய வரலாறு அப்படின்றது நிச்சயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வகையில் இருக்குது அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆமாங்க, கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோவிலில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அதிசயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். மகாமக குலத்தின் வடக்கரையில் அமைந்துள்ள சிவபெருமான் அங்கு எப்படி வந்தார், அது வந்ததற்கான அந்த மர்மம் என்ன அப்படின்ற பல தகவல்களையும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தரிசிக்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஆலயத்திற்கு என்ன அதிசயம் இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பகோணத்தில் திருக்குடந்தை அப்படின்ற இடத்துல தான் இந்த காசி விஸ்வநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு. இத்தலத்து இறைவன் காசி விஸ்வநாதர் சிவபெருமான் மேல் திசை நோக்கி அமைஞ்சிருக்காரு. இறைவி விசாலட்சுமி அம்பாள் தென் திசை நோக்கி வீற்றிருக்காங்க. மூலவரின் பானமே இங்கு சுயம்புதாங்க. ஆனால் பானத்தில் கண்கள், காது, மூக்கு போன்ற அவயங்கள் அமைப்பெற்றிருப்பது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நவகண்ணிகைகள் தங்கள் பாவம் தீர்க்க காசி விஸ்வநாதரை தரிசித்து பலன் பெற்றிருக்காங்களாம். ராவணனை கொல்ல ராமபிரான் இத்தலத்திற்கு வந்து காசி விஸ்வநாதரை வணங்கி ருத்ராட்ச மாலை பெற்றார் என்பது தனி சிறப்பாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மகாமக குளம் வடக்கரையில் அமைஞ்சிருக்குங்க. கங்கை, யமுனை, கோதாவரி, குமரி, பயோதினி, சரியூ ஆகிய நவகன்னியர்களுக்கு நெடுங்காலமாக ஒரு குறை இருந்திருக்கு. அதாவது மக்கள் நீராடி தங்கள் பாவங்களை எங்களிடம் விட்டு செல்றாங்களே, இப்படி சேர்ந்த பாவங்களை நாங்கள் சுமக்க தான் வேண்டுமா, இதற்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னு ஈசனிடம் வேண்டியிருக்காங்க. ஈசன் நவகண்ணீர்களை அழைத்து கொண்டு கும்பகோணம் வந்து மகாமக தீர்த்தம் என்ற அமுதாவியில் நீராடினால் பாவங்கள் தீரும் என்று அருள் புரிஞ்சிருக்காரு. அவரும் இந்த தீர்த்தத்தின் வடக்கரையில் எழுந்தருளி காட்சி கொடுத்துருக்காரு. இது கண்ணீர் தீர்த்தம்னு சிறப்பாக அதனால தான் சொல்லப்படுதுங்க. இக்கோவிலில் நவகண்ணீரும் சிலையாக தோற்றம் அளிக்கிறாங்க. இக்கோவிலுக்கான மற்றொரு வரலாறு சொல்லப்படுது. அதாவது நவகண்ணிகைகள் பாவம் பூக்கிய ஒரு அற்புதம் தலை அப்படின்னா இன்னொரு வரலாறு என்னென்னா, ராவணனை வெல்ல வேண்டுமெனில் உத்ராட்சம் பெற வேண்டும் என்று ஸ்ரீ ராமபிரான் அதற்கான வழியை அகத்திய முனிவரிடம் கேட்டிருக்காரு. அதற்கு அகத்தியர் கும்பகோணத்தில் உள்ள காசி விஸ்வநாதரை வழிபட்டால் உத்ராட்சம் பெறலாம் என்று கூறியிருக்கிறாரு. அதன்படி ஸ்ரீ ராமபிரான் கும்பகோணம் வந்து தங்கி காசி விஸ்வநாதரை வழிபட்டு உத்ராட்ச அம்சம் பெற்றார் என்ற ஒரு வரலாறும் சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட சிறப்பான கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா நம்ம நிச்சயம் அதிர்ஷ்டசாலி தான். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க, இந்த கோவிலை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த கோவிலுக்குன்னு தல வரலாறு என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா, மகாமக குளத்தின் வடக்கரையில் இக்கோவில் அமைஞ்சிருக்கு. கங்கை முதலிய நவகண்ணீர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் காசியிலிருந்து அவர்களுடன் வந்து இங்கு தங்கினார். இதனால் காசி விஸ்வநாதர் அப்படின்ற ஒரு பெயரும் அவருக்கு வந்திருக்கு. இத்தலத்தில் நவகண்ணீர்களின் சிலை அவரவர் நிலத்தின் முகபாவனையுடன் அமைந்த திருமேனிகளுடன் எழுந்தருளியிருக்காரு. ராமபிரான் ராவணனை சங்காரம் செய்யும் பொருட்டு இத்தலத்திற்கு வந்து பெருமானை வேண்ட பெருமான் ராமனுடைய உடம்பில் கரோணம் செய்ததால் பெருமானுக்கு கரோகணர் என்ற பெயரும் இங்கு ஏற்பட்டிருக்கு. எம்புவனத்தவரும் தாம் தம் இயற்றும் பாவங்கள் அனைத்தையும் போக்கடிக்கும் புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, கோதாவரி, நருமதை, சரஸ்வதி, காவிரி, கன்னியாகுமரி, பயோட்டினி, சரயூ என்பவனாகும். இந்த 9 நதிகளும் கன்னி உருவம் உடையவர்கள். இவர்கள் தமிழாடியோர் கழித்த பாவத்தை தாங்க முடியாதவர்களாய் ஓரிடத்தில் கூடி என்ன செய்தால் பிழைப்பதெல்லாம் என்று யோசித்து திருக்கடந்தையை அடைந்து சிவபெருமான வேண்டியிருக்காங்க. அப்போது சிவன் புன்னகை கொண்டு கண்ணீரை நோக்கி, நீங்கள் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம், கும்பகோணம் என்று ஒரு தலம் இருக்கிறது, அது நமது வெள்ளைங்கிரியின் மிக சிறந்ததாகும். அத்தலத்தின் தென் திசையில் ஒரு தீர்த்தம் இருக்கு. அதில் சிம்ம ராசியில் குருவிருக்கும் வருடத்தில் மாசி மகத்தில் ஆடினால் பாவம் அனைத்தும் பறந்தோடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
உடனே கண்ணீர்கள் கேட்டு மகிழ்ச்சியுற்று அவ்விடத்தை பற்றி கேட்க அவர், நதி கன்னிகளே, நீவீர் எல்லோரும் காசியை அடைந்து காத்திருங்கள், யாம் சீக்கிரமே வந்து உங்களை அழைத்து கொண்டு போய் சேர்வோம் என்றார். கண்ணீரும் அவ்வாறே செய்ய சிவபெருமான் கண்ணீரை அழைத்து கொண்டு காசியை விட்டு பூதக்கணங்கள் புடைசூழ தேவகணங்கள் துதிப்பாட கும்பகோணத்தை அடைந்து கும்பரை சாதி சிவக்குறிகளை வணங்கி மக நீராட செய்து வடக்கரையில் அவர்களோடு அமர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் தாங்க இந்த கோவிலாகும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த காசிக்கு நிகராகவே பாடல் பெற்றது. வாயிலின் ராஜகோபுரத்தை அடுத்து பார்த்திங்கன்னா நந்தியும் பலிபீடமும் கொடிமரம் ஆகியவையும் அமைஞ்சிருக்கு. மண்டபத்தில் நவக்கிரக சந்நிதி இங்கே இருக்குங்க. உள் மண்டபத்தில் வள்ளி தேவசேனாவுடன் கூடிய சுப்பிரமணியர், கஜலட்சுமி, கணபதி, சோமஸ்கந்தர் சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு. இதே மண்டபத்தில் வலப்புறம் நவக்கண்ணீருக்கான சன்னதி இருக்குங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட நகரம் காசி. இத்தலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இவ்வூருக்கு வாரணாசி, மலையாப்பலம் அப்படின்று, அதாவது மலையாளம் அபித்தம், ஆனந்த பவனம் ஆகிய பெயர்களும் உள்ளனங்க. மிகவும் பழமை வாய்ந்த நகரம். வாரணா ஹசி என்ற நதிகளுக்கு இடையில் இவ்வூர் அமைந்துள்ளதால தான் இதுக்கு வாரணாசி அப்படின்ற ஒரு பெயரும் வந்துச்சு. இவ்வூரை பனாரஸ் என்றும் சொல்வார்கள். கல்வி வழங்கும் கிரகமாக புதன் காசி விஸ்வநாதரை பூஜித்ததன் பயனாக நவக்கிரகங்களில் ஒருவராக கிரக பதவி பெற்றார். கல்வியில் சிறந்து விளங்க மாணவர்கள் காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வது சிறப்பாகும். காசி என்றால் ஒளி நகரம் என்பது பொருள். காசியிலிருந்து போவது சொர்க்கத்தை தரும் அப்படின்னு சொல்வதையும் கேட்டிருப்போம். இங்கே இறந்து போகும் பறவைகள், மிருகங்கள் மற்றும் சகல ஜீவராசிகளுக்கு மரணம் நேரும் போது அவற்றின் காதுகளில் ராமநாமத்தை சிவனே ஓதுகிறார் என்பதுதான் ஐதீகமாகும். ஓம் என்ற பிரணவத்தையும் ஓதுவதாக சொல்வதும் உண்டுங்க. இந்த கோவிலை முதன் முதலில் கட்டியது யார் என்று கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். முகாலய சக்கரவர்த்தி அக்பர் தனது வருவாய்த்துறை அமைச்சர் தேடர்பால் மூலமாக கட்டினாராம். அப்படிப்பட்ட கோவில்தான் அந்த காசி விஸ்வநாதர் கோவிலாகும். இந்த காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்றது வாரணாசியில் அமைஞ்சிருக்குங்க. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட அந்த கோவிலுக்கு ஈடான ஒரு கோவில் அப்படின்னா அது திருக்குடந்தை காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். கும்பகோணத்தில் மகாமக குலத்துடன் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகும். நவக்கண்ணியர்கள் வழிபட்ட ஒரு தலமாகவும் இது சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அடுத்த பிரகாரத்தில் நவக்கண்ணியரின் சிலை அப்படின்றது இவ்வாலத்தில் காட்சி தரும் அமைப்பாகவே இங்கே இருக்குது. சப்தமாக்கல் சன்னதியும் இங்கே இருக்குது. ராமர் இலங்கைக்கு செல்லும் முன் இத்தலத்திற்கு வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டிருக்காரா? ராமர் வழிபட்ட சேஸ்திர மகாலிங்கத்தை இவ்வாலயத்தின் வடகிழக்கு மூலையில் நாம் பார்க்கலாம். உயர்ந்த பானத்துடன் இவர் காட்சியளிக்கிறார். இந்த மகாலிங்கம் வளர்ந்து வருவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. ஆலயத்தில் பைரவர், சூரியன், சந்தரே ஆகியோர் பிரகாரத்தில் தனித்தனியாக காட்சி தராங்க. நவக்கிரக சன்னதியும் இவ்வாலயத்தில் இருக்குங்க. கோஷ்டத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியையும் நம்மால் தரிசிக்க முடியும். உலகம் அழியும் பிரளய நேரம் வந்தபோது பிரம்மா தனது படைப்பாற்றலை எல்லாம் அமுதத்தில் கலந்து ஒரு குடத்தில், அதாவது கும்பம் இட்டு, அந்த குடந்தை இமயமலை உச்சியில் பாதுகாப்பாக வைத்தாராம். பிரளய காலத்தில் கடல் பொங்கி இமயமலை உச்சி வரை சென்றபோது பாதுகாப்பாக வைக்கப்பட்ட குடம் நீரில் மிதந்து சென்று தெற்கே வந்து பிரளய நீர் வடிந்ததும் ஓரிடத்தில் தரை தட்டி நின்றதாம். அவ்வாறு குடம் நின்ற இடமே நாம் இப்போது கும்பகோணம் என்றும் கூறும் குடமூக்கு என்ற பாடல் பெற்ற தலம் அப்படின்ற ஒரு வரலாறும் இந்த கோவிலுக்கு இருக்குங்க. சிவபெருமான் அமுதத்தில் நினைந்த மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதனுள் அவர் ஐக்கியமாயிருக்காரு. குடம் உடைந்து கீழே சிந்திய அமுதம், மணல் இவற்றால் உருவான இவர் ஆதி கும்பேஸ்வரர் என்ற பெயரில் இவ்வடத்தில் தங்கினாரு. சிவபெருமான் குடத்தின் மீது அம்பை செலுத்திய போது அமுத கும்பத்திற்கு ஆதாரமாக இருந்த உரி சிதறி விழுந்திருக்கு. அவ்விடத்தில் ஒரு லிங்கம் தோன்றியிருக்கு. அந்த லிங்கத்தை சந்திரன் வழிபட்டான். எனவே இவ்வாலயத்தில் உள்ள இறைவனுக்கு சோமேஸ்வரர் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குங்க. இக்கோவிலுக்கு மொத்தம் 3 வாயில்களும் 1 பிரகாரமும் இருக்கு. கிழக்கில் உள்ள ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் மாலீசர் மற்றும் மங்களநாயகி அம்மையை தரிசிக்கலாம். மகாவிஷ்ணு வழிபட்ட ஈஸ்வரர் என்பதால் சிவனுக்கு மாலீசர் என்ற பெயரும் ஏற்பட்டுச்சு. அடுத்துள்ள கட்டை கோபுரத்தை கடந்து வந்தால் சோமநாதர் மற்றும் தேனார் மொழி அம்பிகையை நம்மால் தரிசிக்க முடியும். வடக்கு வாசல் வழியாக வந்தால் சோமேஸ்வரரையும் சோமசுந்தரரையும் தரிசிக்கலாம். ஆக எத்திசையிலிருந்து வந்தாலும் இறைவனின் அருள் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஆலயம்.
முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து ஒற்றை காலில் பாதரட்சையுடன் காட்சி தருவதை இந்த கும்பகோண கோவிலில் நம்மளால் தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட கும்பகோண கோவிலில் நிகழ்ந்த ஒரு அதிசயம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் ஆன்மீக தகவல்கள் பகுதியில் இந்த கோவிலை பற்றி தெரிந்து கொண்டது உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.